வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். வந்து தேர்தல் முடிந்தது, வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. திமுகவுக்கு தெளிவான மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. தளபதியார் முதல்வராகிறார். இது மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த ஜோதிட ரீதியாக எல்லா ஜூரிங்களும் வந்து இவருக்கு வந்து முதல்வராகிற யோகமே கிடையாது, இது ஜாதகமே வந்து உருப்படாத ஜாதகம், இப்படித்தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ என்னுடைய அனுபவம், அதாவது இந்த ஜாதக கட்டம் இருக்குல்ல, இந்த கட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் வந்து தீமை செய்யக்கூடிய கிரகம், ஏற்கனவே அந்த தீமையை செய்து விட்டிருந்தால் அந்த கிரகம் வந்து பரிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை இவனுங்க கோட்டை விட்டுறானுங்க. அதாவது நீங்க எவ்வளவு பெரிய யோக ஜாதகத்தை பார்த்தாலும் அதிலும் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பிரபலங்களின் வாழ்வை பார்த்தால் அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் ஏற்கனவே அந்த தீமையை செய்துட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த கிரகம் வந்து ஒரு ரெஸ்ட் மோட்ல இருக்கும். அதாவது இந்த எரிமலைகள், எரிமலைகள் வந்து ஒரு தடவை வெடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது உறக்க நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. ரெண்டு எட்டில் ராகுகேது இருக்கும். ரெண்டு எட்டில் ராகுகேது இருந்தால் திக்குவாய் வரலாம், ஊமையாக இருக்கலாம், எத்தனையோ பலன்கள். ஆனால் அவர் வந்து இதற்கு மாறாக தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் கோடிக்கணக்கான தமிழர்களை கட்டி போட்டிருந்தார். அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, இந்த இரண்டு என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம். இப்போ தனஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டார் ரைட்டர், ஸ்டார் ரைட்டர். மணமகள் சினிமாவுக்கு 1 லட்சம் ரூபா அன்னைக்கு சவரம் எவ்வளோ கோல்டு பாருங்க, 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு மனுஷன். திமுகவிலேயே மொத கார் வாங்கினது அவர் தான், எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே கார் வாங்கியிருக்காரு. இப்படியெல்லாம் அவருக்கு பைசா புரட்டுது. அந்த மேட்டர் ஓகே, வாக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எப்படினா இந்த மலையாள படத்தில் பிட்டை போடுவான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. என் உயிரும் உயிரினும் வேளான உடன்பிறப்புகளே அப்படின்றத நான் ஆரம்பத்தில் சொல்றதில்லை, ஏன்னா அதை மட்டும் கேட்டுட்டு போயிடுவான் நிறைய பேர் இருக்கான் அப்படின்னு அவரே சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த வாக்கு வன்மை, அதுலேயும் பிரச்சனை இல்லை. குடும்பம், குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி. இப்போ வந்து மூக்கா முத்து அது ஒரு சோகம், அழகிரி அது ஒரு சோகம், கனிமொழி அவர் வாழ்விலும் நிறைய சோகங்கள், இப்படி அது ஒரு பக்கம். அடுத்து வர்றது நேத்திரஸ்தானம், கண். இப்போ வந்து இந்த குழந்தைங்களெல்லாம் பயமுறுத்துறதுக்கு ஒத்த கண்ணை வரான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து ஒரே கண், நான் பட்ட காலே போடணும் கெட்ட குடியே கெடுவோம்னு வாங்க, அந்த மாதிரி அதே கண்ணில் மறுபடி அடிபடுறது, மறுபடி வலி வர்றது, மறுபடி இப்படி அந்த கண் வந்து டப்ஸாக போயிடுது. நாம் ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு எழுதவும் படிக்கவும் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே வரோம், எழுதுவோம் படிப்போம். அந்த மனுஷன் வந்து ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்கங்களை படித்திருப்பார், எத்தனை லட்சக்கணக்கான பக்கங்களை எழுதியிருப்பார்னு பாருங்க. அந்த ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகேது அவருக்கு வந்து நேத்திரஸ்தானத்துக்கு ஆப்போசிட்டார், மற்ற பிளேஸ் எல்லாம் கிளியர். அப்படி ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே வந்து இது உருப்படாது, என்ன இது உருப்படாது, இவன் ஜெயிக்க மாட்டான், இவன் தோத்து போடுவான் அப்படின்னு சொல்லப்படாது. இப்போ மோடி போன்ற
அந்த ஜாதகமே வந்து ஒரு அழிவு சக்தி நான் வந்து துணிஞ்சி சொன்னேன் துணிஞ்சி சொன்னேன் இது அழிவு சக்தி அப்படினு சொன்னேன் எவன் கேட்டான் எவனும் கேட்கல எல்லாரும் அமுக்கு அமுக்குனு அமுக்குனானுங்க பட்டனை அந்த பட்டனை தேஞ்சி போற அளவுக்கு அனுப்பிட்டானுங்க இன்னைக்கு நான் சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அழிவு சக்தி இப்ப மோடி மேட்டர்ல நான் பண்ண ஃபால்ட் வந்து என்னடான்னா மோடி ஜாதகம் எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன் நம்ம நாட்டோட தலையெழுத்து என்னன்னு நான் பார்க்கல அது அப்புறம் தான் பார்த்தேன் வையால அஷ்டம சனி பாக்ய சனி பத்துல சனி இப்ப பத்துல சனின்னா என்ன கர்ம காண்டம் கர்மம் பண்ணணும் அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் கர்மம் இதனால இந்த தவறை வந்து ஸ்டாலின் மேட்டர்ல பண்ணக்கூடாது அப்படின்னு தான் முதல்ல வந்து இந்த ஸ்டேட் ஃபார்மேஷன் டே எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆர்வடம் போட்டு அந்த பலன்லாம் பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகம் வந்து ஒன்றும் பெரிய ஆஹா ஓஹோ யோக ஜாதகம்லாம் கிடையாது நிறைய கிரகங்கள் தீமை செய்யும் நிலையில் இருக்கின்றன அந்த தீமைகள் எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தேன் வரலாறு முக்கியம் இல்லை அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது என்னால் உறுதியாக சொல்ல முடிந்தது வெடிக்க வேண்டிய வெடிகுண்டெல்லாம் வெடிச்சாச்சு இன்னும் என்னத்தை வெடிக்கிறது வெங்காயம் அதனால் இவர் முதல்வராவார் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அந்த வீடியோவுக்கான தொடுப்பை வந்து டெஸ்கிரிப்ஷன்ல தானே பாருங்க இப்ப தமாஷா இருக்கும் அதுலயும் அந்த வீடியோவை விட அந்த வீடியோவுக்கு அந்த கமெண்ட்டுங்களை பாருங்க உங்களுக்கு கெட்ட வார்த்தை நிறைய தெரிஞ்சா அந்த கமெண்ட் போட்ட கமெண்ட்டிங்களுக்கு எல்லாம் பதில் கொடுங்க நான் கெட்ட வார்த்தையில டிக்ஷனரியே வச்சிருக்கேன் ஆனாலும் ஒரு ஜோசியர் ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞர் இந்த மாதிரி நிறைய முகமூடியெல்லாம் போட்டிருக்கேன் அதனால சில நேரத்தில் இறங்கி அடிக்க முடியறதில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக ஜோதிடர்களுக்கும் இந்த ஜோதிட மாணவர்களுக்கும் நான் கொடுக்குற டிப் என்னடான்னா இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க அந்த மைனஸ் பாயிண்ட் ஆல்ரெடி வேலை செய்திருக்கா அதை பாருங்க இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க லக்னத்திலேயே சூரியன் இருக்கான் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவன் செய்யறது எதுவுமே உருப்படக்கூடாது சூரியன் என்றால் தலை தலையில மட்டும் நாலு வாட்டி கிழிஞ்சி இருக்கு லக்னம் என்பது முகத்தை காட்டும் இந்த புருவம் புருவமே காலி பட்டை எடுத்துட்டே படும் பல்லு பிரச்சனை இப்படி அதே போல லக்னத்தில் புதன் இருக்காரு நானும் வந்து கார்பெண்டரிங் பண்றேன் எக்ஸசைஸ் பண்றேன் என்னென்னமோ பண்றேன் ஒரு அம்மா வந்து கமெண்ட் போடுது என்ன பாஸ் பால் மாறிட்டீங்களான்னு அது அந்த புதனுடைய வேலை புதன் என்பவன் அலிக்கிரகம் அதனால அந்த பெண்மை என்பது வரும் ஆண்களுக்கு அதே பெண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் மொரடா ரஃபா இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அந்த வேலையை முடிச்சிடும் அந்த வேலையை முடிச்சாச்சுன்னா அந்த பிரச்சனைகள் குறையும் இப்ப லக்னத்துல சூரியன் ஆல்ரெடி மண்டையை கிழிச்சி புருவத்தை கிழிச்சி எல்லாம் பண்ணதுனால அந்த ஓவர் கான்பிடன்ஸ் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ண முடியுது அதே போல புதன் புதன் வந்து அலிகிரகம் அதனால வந்து இப்ப நான் சொன்னேன்ல என்ன பாஸ் பால் மாறிட்டீங்களான்னு அந்த அம்மா கமெண்ட் போடுது அந்த லெவலுக்கு அதனால் அந்த புதனுடைய எஃபெக்ட் குறையுது அதனால ஜோதிடம் ஓரளவுக்கு கை கொடுக்குது அதே போல குரு குரு ஆறு கூடையவன் ஆறுன்னா சத்ரு ரோகம் ருணம் குரு வந்து வாயு கிரகம் நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து வாயு கோளாறு தான் அது விதவிதமா எஃபெக்ட் பண்ணும் அது என்ன சொல்றது இந்த ட்ரை காஃப் பாருங்க அந்த மாதிரி ட்ரை காஃப் வரும் திடீர்னு வயிற்ற வலிக்கும் இந்த மாதிரி எல்லாம் பசி இருக்காது இந்த ஒரே பிரச்சனை வாயு கோளாறு அதே போல குரு என்றால் அவர் வந்து ராஜகிரகம் இல்லையா நாம வந்து வாழ்க்கையில பெரும் பகுதி எதிர்கட்சிக்கு தான் வந்து ஆதரவா இருந்திருக்கோம் அது தப்பி தவறி ஆளுங்கட்சி ஆயிருச்சுன்னா அதுக்கும் நாம எதிர்கட்சி ஆயிரும் அதனால அந்த தோஷம் குறையுது அதே போல இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தா என்ன வாக்கு தவறணும் வாக்கு தவறணும் இப்போ மோடி மேட்டர்ல தவறுச்சு இல்ல அது ஒரு பக்கம் ஆனால் அந்த வாக்கு தவறினதுனால தான் நாம் வந்து லைஃப்லயே செட்டில் ஆயிட்டோம் என்ன
செட்டில் ஆயிட்டோம் நிம்மதியா. சொந்த வீடு, மேல தனி போர்ஷன், அட்டாச்சு, தண்ணி எதுனா கொயா திருப்புனா தண்ணி, சுச்ச போட்டா தண்ணி, இது சுடுதண்ணி, இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த சந்திரன் வந்து என் மேல அந்த அளவுக்கு இம்பாக்ட் காட்டாம இருக்கிறது காரணம் என்னடான்னா, சந்திரன் என்றால் அன்றாடம் காட்சிகள். இப்ப நான் வந்து எவ்வளவு வசதியா இருந்தாலும் என்ன எவ்வளவு வசதியா இருந்தாலும் இந்த அன்றாடம் காட்சிகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப கூட ஃபேஸ்புக்ல ஒரு பதிவை போட்டிருக்கேன், இந்த மாதிரி கொரோனா வந்து தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, ஜூன் 3ஆம் தேதி என்னமோ ஒரு 4000 ரூபா போடுறேன்னு இருக்கீங்க, அந்த கருமத்தை பதவி ஏத்த உடனே போட்டு விட்டுருங்க, ஒரு 14 நாள் லாக்டவுன் அறிவிச்சிருங்க, அப்பதான் வந்து இந்த கொரோனாவை வந்து நாம கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல பெட் பத்தாது, ஆக்சிஜன் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம கேரக்டர். அதே போல இந்த மிமிக்ரி அவ வந்து இவ சிலர் வந்து சொல்றாங்க, அண்ணே நீங்க பேசுறது அப்படியே தென்கட்சி சுவாமிநாதன் மாதிரியே இருக்குன்னேம்பாங்க. அந்த மாதிரி 196 மாடுலேஷன் இருக்கு என்கிட்ட. இந்த வீடியோ வந்து என்னடான்னா, எதிர்க்க ஆள் கிடையாது, நாம் பாட்டுக்கு பேசிக்கிட்டு கிடக்கணும், இது என்னத்த பேசுறது. இப்ப ஒரு 4 பேர் கவுண்டர் விட்டுக்கிட்டு இருந்தான்னு வைங்க, அப்போ வந்து அந்தந்த ஸ்டைலில் பதில் கொடுப்போம், அந்தந்த ஸ்டைலில் பதில் கொடுப்போம், அதனால அது எஃபெக்ட் குறையுது. அதே போல கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி சுக்கரன் அவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன சோத்துக்கும் தண்ணிக்கும் அலையினா அப்படி அலைஞ்சிருக்கேன் சில காலம். ஆனால் எப்ப வந்து நாம வந்து அடித்தட்டு மக்களோடு, எங்க அப்பா வந்து கெசட்டட் ஆபீசர், அந்த ரேஞ்சில வாழ்ந்திருப்போம், எப்ப நாம வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு வந்தோமோ அப்போ வந்து சொந்த ஜாதிக்காரன் நம்மளை கிட்ட சேர்க்க மாட்டான், அது லாஜிக் அது. ஐயோ அவங்க அப்பா என்ன நினைப்பாரு அப்படின்னு கழட்டி விடுவான் நம்மள. அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அடித்தட்டு மக்களோடு பழகும் வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த கெட்ட வார்த்தைலாம் வந்து அசால்ட்டா வரும், என்ன அசால்ட்டா வரும். நான் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சேன்னா வந்து எல்லாம் பீப் சவுண்டு தான் கேட்கும் அந்த மாதிரி, அதனால் அந்த தோஷம் குறையுது. இதே போல 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய்னா தெரியும் மின்சாரம். இப்போ எல்லாமே வந்து இங்கே பவர் தான், பவரை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ பயோகேஸ் வேற தயாரிக்கிறோம். இப்போ கூட கேது இருக்காரு, கேதுன்னா லேட்டஸ்டாக எது வருதோ புதுமை, கேது என்றால் புதுமை, பயோகேஸ் தயாரிக்க இறங்கியிருக்கோம். அதே போல இந்த கார்பென்டரிங் இதுவும் செவ்வாய்க்கு சம்பந்தப்பட்டது தான். புரட்சி, என்ன புரட்சி, இப்போ நாம் சொல்றதெல்லாம் வந்து இப்போ இந்த அரசுகள், அது ஸ்டாலின் தலைமையிலான அரசாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு 10 ஹார்ட் வேணும், குண்டி தைரியம்னு வாங்க, அந்த மாதிரி 10 இதயங்களுக்கு உண்டான தைரியம் இருந்தால் தான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ பண்ணி தான் தீரணும் அது வேற கதை. இப்போ கொரோனா வந்து எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு, எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு, இந்த எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணானுங்க, அடுத்தது வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து லாக்டவுன் தான், மறுபடியும் வந்து தொழில் துறை உற்பத்தி துறை சேவை துறை எல்லா துறையும் நக்கிட்டு போயிடும், கஜானால காசு இருக்காது, பிச்சை தான் எடுக்கணும். இவனுக்கு வந்து என்னடா பண்ணுவானுங்கன்னா பிச்சைக்காரன் தட்டிலிருந்து 10 பைசாவையும் எடுத்துருவானுங்க. நான் அப்படி சொல்லலை, நம்ம ஸ்டைல் வேற, மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி அரசுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது, அதான் நம்ம ஸ்டைலு, இருக்கட்டும் பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் நாம வந்து உன்னிப்பா கவனிக்கணும், இந்த கிரகம் தீமை செய்யும் கிரகம் தீமை செய்யும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது, அது ஏற்கனவே என்ன தீமைகள் செய்திருக்குன்னு பார்க்கணும். சரி பாப்பா, நன்றி வணக்கம், சித்தூரில் இருந்து முருகேசன்.